Hi everyone, welcome back to Jayrag Healthy Recipes. Usha here. Iniki nama oru arumiyana moong dal cutlet eppadi seiyiradhu nu paaka porom. Indha malakkatna payiru carrot cutlet seiyiradhukku romba oil thevaipadadhu. Romba arumiya subayana oru cutlet evening snacks ku nam eduthukalam. Calories romba kammi. Indha maari healthyana recipes diet plan, diet chart, இதெல்லாம் விரும்புறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். இப்போ இந்த மூங் தால் கேரட் கட்லட் செய்யறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு அளவு எல்லாருமே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது 150 கிராம்ஸ். அந்த அளவில் நான் பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ நான் வச்சிருக்கிற கப்பு வந்து 75 கிராம்ஸ். அதில் ரெண்டு போட்டுக்கிறேன் ஒருத்தருக்கு. இப்போ ரெண்டு பேருக்கு 4 கப்பு போட்டுக்கிறேன். அதில் இதை அப்படியே அரைக்க வேண்டியதா, திருப்பி ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, டக்குன்னு மசிஞ்சிடும் அது. ஸோ 4 கப்பு எடுத்துட்டாச்சு. இதோட ஒரு 2 சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு 2 ஸ்பூன் தண்ணி விட்டா போதும். ரொம்ப விட வேண்டாம், மாவு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கட்லெட் செய்ய வராது. அவ்வளோதான், அந்த கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதும். இதை மிக்சியில் அரைக்க வேண்டியதான். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவு ஒருவேளை கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, குழக்குழன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நம்ம கொஞ்சோண்டு கடலை மாவு அதில் சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப தனியாக போயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் பயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நாம துருவின கேரட், 1 கேரட் இதில் சேர்த்துக்கலாம். இதனோட வெங்காயத்தாள் நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் இப்போ இதை சுவை ஊட்டுறதுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கணும் பொடி போடும்போது. இப்போ இதனோடு கூட கடலை மாவு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் மாவு லூஸாக இருக்குன்ட்டு கொஞ்சம் போட்டால் போதும். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதோட 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் வந்து இந்த கட்லெட்டுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது இப்போ இதோட தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல உப்பு மசாலா எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லில் எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல நம்ம சீசன் பண்ணிக்கணும். ஆயில் விட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு க்ளீன் கிச்சன் டவல் இருந்தால் அதை போட்டு கூட தொடச்சி எடுத்துடலாம். இப்போ கட்லெட்டை அப்படியே தட்ட வேண்டியதான், ஒட்டாது கல்லில், அருமையாக வரும் கட்லெட்டு. இது மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையும் தட்டி எடுத்துக்க வேண்டிதான். இப்போ இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம், கல்ல சீசன் வேறு பண்ணியிருக்கோம் நம்ம, அந்த ஆயிலே அதுக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு கட்லெட்டையும் கொஞ்சம் கொஞ்சம்
புளி விட்டா போதும். இதுல அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடலாம். இப்ப ஒரு சைடு வந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா கட்லட்லையும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் மேல கிறிஸ்பியா அருமையா இருக்கும் இந்த கட்லெட்டு. வித்இன் 10 மினிட்ஸ் இந்த கட்லெட் செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப ஆயிடுச்சு, எடுத்துடலாம் தட்டில். அதாவது ஒரு கட்டோரிக்கு 150 கிராம் பாசிப்பயிறு போட்டதுக்கு 4 கட்லெட் வரும். இப்போ நமக்கு 8 கட்லெட் வந்திருக்கு. இதை சாஸோடையோ இல்லை ஏதாவது ஒரு சட்னி கூடயோ சர்வ் பண்ணலாம். அதை டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது. பட் இதை எடுக்கும்போது நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுடர் இருக்கக்கூடாது, க்ரீன் டீ எடுத்துக்கலாம். இப்போ 4 கட்லெட்டுக்கு 147 கலரிஸ் இருக்குது இது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெட்டர் இது, அருமையாக எடுத்துக்கலாம் அதை. அப்படி இல்லைன்னா கட்லெட் 2 எடுத்துட்டு சுகர் போடாமல் காஃபி 1 கப்பு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.